ஆங்கர் தான் லோகேஷ். இவர் ரீசெண்டா ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. ஸ்ட்ரோக் வந்த காரணத்தினால அவரோட இடது கையும் காலும் செயல் இழந்து போச்சு. ஸோ இதனால அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாஸ்ல அவரோட போட்டோவை போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமா அவருக்கு நிறைய இடத்துல இருந்து உதவிகள் வந்துட்டே இருந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்த பல பேர் அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாங்க. குறிப்பா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களாம். இந்த போட்டோவை பார்த்த நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, ரீசெண்டா லோகேஷை போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணியிருக்காரு. லோகேஷ்க்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பாவுக்கும் நிறைய ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்ப கூட லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வாய் சும்மாவே இருக்க மாட்டேது, ஏதாவது பேசிட்டே இருக்கணும்னு தோணுது, அப்ப விட இப்பதான் நான் அதிகமா பேசுறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல, இது நல்ல விஷயம் தாண்டா, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அழகா தட்டி கொடுத்து நம்ம மக்கள் செல்வனும் லோகேஷ்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேம்ல இருக்க நடிகர் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே இறங்கி போக மாட்டாங்க. ஆனா நம்ம மக்கள் செல்வனை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அவர்கிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் போட்டோ மட்டும் எடுக்காம ஆசையா ஒரு முத்தத்தையும் கொடுத்து அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிற ஒரு செம்ம கேரக்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி. அதனாலதான் அவர் நம்ம மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நடிச்சிருந்த நானும் ரவுடிதான் படத்துல லோகேஷ் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த நட்பின் காரணமா விஜய் சேதுபதி அவரை போய் மீட் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து சாதாரண விஷயமே இல்ல, ஆனா நம்ம விஜய் சேதுபதி இதை பண்ணிருக்காரு. மக்கள் செல்வன் அப்படின்றத நொடிக்கு ஒரு தரம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காருங்க. வாய் சும்மாவே இருக்க மாட்டேறான், ரொம்ப பேசினா வலிக்கு இருந்தா சும்மா இருக்க முடியல. மூளை யோசிக்கிறது அதான் ஆப்ரேஷன் ஏதோ நரம்பு தட்டுறாங்க. நாங்க சும்மாவே என்ன பேசுமா, இப்ப ரொம்ப பேச விட்டுனா நல்லதுதானா? எப்படி வெள்ளிக்கிழமையா? 4 days சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசியோட்ரின் வீட்டுக்கு போனா, அப்புறம் வீட்டுக்கு போனா நான் வரேன் சொல்லுவாங்க.